திங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சச்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரு நமக. அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள், குறியீடுகள், சின்னங்கள், சிம்பிள்ஸ், நட்சத்திர குறியீடுகள், இதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் அடுத்தபடியாக பார்க்க போவது சிஜில் ஃபார் அலோவிங் மோர் மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது அதிக அளவு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய குறியீடு இந்த குறியீடு. ரொம்ப சிம்பிளான விஷயம், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பணம் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா. கடன் ஏற்படாது. வருமானத்தை நாம் பெருக்கிக் கொண்டால் கடன் பற்றிய விஷயங்களே இருக்காது. ஆனா வந்து எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா குறியீடு வந்து நமக்கு மைண்ட்ல வேலையே செய்யாது. இந்த குறியீடை நீங்கள் பார்க்க பார்க்க அனைத்து விதமான விஷயங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சிஜில் ஃபார் அலோவிங் மோர் மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பணம் சம்பாதிக்கக்கூடிய பல வழிகளை வாய்ப்புகளை எனக்கு வழங்கக்கூடிய குறியீடு இந்த குறியீடு. அப்ப இதுல வந்து என்ன பண்ணணும்னா, இந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய நிறங்களை நீங்கள் உருவப்படுத்தி பார்க்க வேண்டும். இந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய சின்னங்களை நீங்கள் உருவப்படுத்தி பார்க்க வேண்டும். இதை உங்களுடைய வீட்டில் ஒட்டி வச்சுட்டு எந்த பக்கம்னா ஒட்டி வைக்கலாம். இதை வந்து நீங்க பார்க்குற இடத்துல வைக்கணும். அதுக்காக போய் பாத்ரூம்லலாம் ஒட்டி வச்சிடக்கூடாது. நம்ம அடிக்கடி அங்கே போகிறது இல்லை இல்லை, எப்பமாக தானே போகிறோம். எந்த இடத்துல அதிகமாக புலங்குறோம் அது வந்து மிக முக்கியம். பெண்கள் வந்து அதிகமாக சமையல் அறையில் இருப்பார்கள் அல்லது ஹாலில் இருப்பாங்க. பெட்ரூம்ல நம்ம கம்மியான நேரத்தில், இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய நேரத்தில் இருப்போம். அதிகமாக புலங்கக்கூடிய ஹாலில் ஒட்டி வைக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வரவங்க அதை பார்க்கறதுனால அவங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த குறியீட்டை நீங்களே வரைந்து பார்க்க வேண்டும். இதுல உள்ளது ஒரு குறியீடு, உள்ளுக்குள்ள வந்து இருக்கிறது நிறைய குறியீடு. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்யக்கூடியது. வாழ்வியலை மிகவும் முக்கியது செழிப்பு. செழிப்பு என்றால் சகல விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தாத்பரியமான விஷயங்கள், அதை தருவது குறியீடுகள் தான். இப்ப ஹிட்லர் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை யூஸ் பண்ணதுனாலதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய சர்வாதிகார விஷயம் வந்தது. ஆனால் அதை வந்து அவர் தற்சோதனை பண்ணுறேங்கிற பேரில் கண்டபடி யூஸ் பண்ணார். கிராஸாக ஸ்வஸ்திக்க வைக்கக்கூடாது. அது கடைசியில் என்னாச்சு, அவரே வந்து தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய தற்கொலையை உண்டாக்கி துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்து போனார். தோல்வியை சந்தித்து விடுவோமோ என்ற ஒரு பயம். கோழை தான் தற்கொலை சுட்டுக் கொள்வார்கள். இன்னைக்கு எவ்வளவோ தற்கொலைகள் நடக்கின்றது. குறியீடுகளை பயன்படுத்தினால், நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் தற்கொலை என்ற எண்ணமே வராது. இப்போ நமக்கு வந்து பணம் இல்லை என்றாலே, கடன் பிரச்சனை இருந்தாலே நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணம் வரும். ஐயோ அவன் வந்து காசு கட்டுறோனா, இவன் வந்து காசு கட்டுறோனா, இவன் வந்து கழுத்தை பிடிப்பானோ, இவன் வந்து சட்டையை பிடிப்பானா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். நமக்கு எப்பொழுதுமே வந்து பண தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், மளிகை ஜாமான் வாங்கணும், டெய்லி வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்திற்கு, போக்குவரத்துக்கு பணம் தேவைப்படும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னெல்லாம் நடந்து போவாங்க, இப்பெல்லாம் நடந்து போக முடியுதா? நடந்து போனா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா நீங்க சுவாசிக்கக்கூடிய காற்றே உங்களுக்கு விஷமாகக்கூடிய அளவுல இருக்குது இப்போ உலகம். ஏன் வந்து டெல்லியில் அவ்வளவு மாசு? எல்லாமே சுயநலமான விஷயம். ஆளாளுக்கு கார் வச்சிருப்பான், ஒரு ஒரு வீட்லயும் 4 கார் வச்சிருப்பாங்க. வீடுக்கு உள்ள காரை வைக்க முடியுமோ இல்லையோ, ஆனா ஓட்டுறதுக்கு 4 கார், எல்லாருமே கார் வச்சிருப்பாங்க. கார் இல்லைன்னா அங்க வந்து ஒரு சொபஸ்டிகேட்டடா ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதனால அது ஏகப்பட்ட பொல்யூஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ். அது ஒரு ரொம்ப சின்ன ஊர், ஆனா வந்து அங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் வந்து காற்று மாசுபடுகின்றது என்றால் அது ஒரு மிகவும் ஒரு அலர்ட்டான விஷயம், ஒரு அலாரம் மக்களுக்கு வந்து ஒரு அலாரத்தை தருது. தலைநகரில் ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அது எல்லா இடத்திற்கும் வரக்கூடிய விஷயம்தான். மாசு கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். அதை பின்பற்றவில்லைன்னா இன்னைக்கு வந்து தண்ணி இல்லாம நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம்.
சென்னையில் வந்து தண்ணி இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனை வந்தது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் கோடை காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாங்க சென்னை மக்கள். ஏன் தண்ணியை சேமிக்கல, காற்றை சுத்தமாக வைத்திருக்கவில்லை, டெல்லியில் சஃபர் பண்றாங்க. ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பிரச்சனை. இதெல்லாம் வந்து ஒரு சைன், கடவுள் குறிப்பு. புளிச்சுக்கோ முழிச்சுக்கோ விழிச்சுக்கோ, எல்லாம் வந்து இயற்கையை அழிக்காதே, பேரழிவை சம்பாதிப்பாய், பேரழிவான இயற்கை சீற்றங்களால் நீ அழிந்து போவாய் மனிதா, உன் கண்ணை திறந்து பார், நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாற்று விஷயத்தை நம்ம திங்க் பண்ணாம வேறு விதமாக காற்றை காசு கொடுத்து வாங்குறது, தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஜென்ரேஷன் தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம், அடுத்த ஜென்ரேஷன் காற்றை வாங்குவாங்க. இப்படியே போச்சுன்னா பஞ்சபூதங்களே வந்து நாம அதோட செயல்பாடு இல்லைன்னா உலகம் அழிந்து விடும். இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப இந்த குறியீடுகள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியதும் இருக்கின்றது. இதுல எதுவுமே நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது. சில பேர் நினைப்பாங்க, இதை வச்சுக்கிட்டா எனக்கு ஏதாவது ஆயிருமா அதாயிருமா, வசியம் விஷயம் பண்ணிட்டீங்களா வச்சுட்டீங்களான்னு, உங்களை வசியம் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம். இதுல வந்து இந்த குறியீடுகள் நமக்கு நல்ல ஒரு தூய ஆத்மாவிடம் இருந்து கிடைத்தது. என்னுடைய குருநாதர் அவர் நமக்கு சொல்லி கொடுத்தது, அதைத்தான் நாம வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆகையால் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். அது நல்லதை தரும், நல்ல விஷயத்தை தரும், நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.